ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் ரிலேட்டடாக ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சிஎஸ்ஐஆர் நெட் ஃபிசிக்ஸ் சிலபஸில் மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கிறதுனால இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை பற்றி கான்செப்ட்ஸையும் அது ரிலேட்டடான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியும் நம்ம கடந்த சில வீடியோஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்தால் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். இப்போ இந்த வீடியோவில் டைமென்ஷனல் அனாலிசிஸ் ரிலேட்டடான ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளமான கொஸ்டினை நான் இப்போ ரீட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி எஃப் ஆக்டிங் ஆன் அ ஸ்பெரிக்கல் பாடி moving through a fluid depends upon its velocity v, radius r and coefficient of viscosity eta of the fluid. Full stop. Using method of dimensions, obtain an expression for f within the bracket where k is a constant. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா force of viscosity f. So இந்த f அப்படிங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் பாடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட்ல போடுறாங்க. போடும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி, அந்த ஃப்ளூயிட் வந்து கொடுக்கக்கூடிய அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஸ்பெரிக்கல் பாடி உள்ளே இறங்கும் போது அதோட வெலாசிட்டி வி, அந்த ஸ்பெரிக்கல் பாடியோட ரேடியஸ் ஆர், அதே மாதிரி அந்த ஃப்ளூயிடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி எஃப்புக்கான ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா டிரைவ் பண்ணணும் யூசிங் மெத்தட் ஆஃப் டைமென்ஷன். அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வர்றது, டைமென்ஷனல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி எப்படி கொண்டு வர்றதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். குவஸ்டின்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி எதை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது அந்த ஃப்ளூயிடோட உள்ள அந்த ஸ்பெரிக்கல் பாடி உள்ள போகும்போது அந்த ஸ்பெரிக்கல் பாடியோட வெலாசிட்டி, ஸோ வி. அதே மாதிரி இந்த விக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பவர் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பாடியோட ரேடியஸ் ஆர், ஸோ ஆர் பவர் பி அப்படின்னு சொல்லி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா, ஈட்டாவோட பவர் சி, இப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கே அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட போட்டுக்கலாம். போட்டுட்டு வி பவர் ஏ, ஆர் பவர் பி, அதே மாதிரி ஈட்டா பவர் சி, இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் அதுக்கான டைமென்ஷனை வந்து நம்ம எழுதணும். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் வந்து எம் எல் T minus 2 equal to K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்க்கு எந்த டைமென்ஷனும் கிடையாது, அதனால வந்து நம்ம எதையும் போட வேண்டியதில்லை. வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கான டைமென்ஷன் எல் டி மைனஸ் 1 பவர் ஏ. ரேடியஸ், ரேடியஸ் அப்படிங்கிறது லென்த்துக்கான டைமென்ஷன் தான், ஸோ எல் பவர் பி. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா ஆஃப் த ஃப்ளூயிட். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 1 பவர் சி. இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷன்ஸுக்கான பவர்ஸ், ஸோ இங்கே வந்து எம்எல்டின்னு இருக்கு, அந்த பக்கமும் எம்எல்டிஎல்லாம் இருக்கு. ஸோ அந்த பவர்ஸுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன்ன்றது கிடைச்சிடும். இப்போ இங்கே பாருங்க எம்க்கான பவர் வந்து இங்கே 1 சொல்லியிருக்கு, சரியா? ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் எம்மோட பவர் வந்து சி, அப்போ சி ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் இங்க எல்க்கான பவர் வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த பக்கம் எல்க்கான பவர் பாத்தீங்கன்னா எல் பவர் ஏ, இங்க எல் பவர் பி, இங்க எல் பவர் மைனஸ் சி, அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் சி, இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் டிக்கான பவர், டிக்கான பவர் பாத்தீங்கன்னா மைனஸ் 2, ஸோ வந்து இங்க மைனஸ் 2, மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இங்க டி பவர் மைனஸ் 1 பவர் ஏ இருக்கிறதுனால மைனஸ் ஏ, இங்க வந்து மைனஸ் சி. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க மைனஸ் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 2 இருக்கு, சியோட வேல்யூ 1 சொல்லி நமக்கு தெரியும், அதனால வந்து மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் 1.
இப்போ இந்த ஏ அந்த பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த மைனஸ் டூ அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஒன். ஸோ ஏயோட வேல்யூ ஒன்னு சொல்லி எனக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த ஏ அண்ட் சியை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது ஒன், அதே மாதிரி சிங்கிறது ஒன். ஸோ ஒன் பிளஸ் பி மைனஸ் ஒன், தட் மீன்ஸ் பி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏபிசி வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு கே இன்டு வெலாசிட்டி பவர் ஏ அப்படிங்கிறது ஒன். ஸோ வி அதே மாதிரி ரேடியஸ் அதோட பவர் பார்த்தீங்கன்னா பி, பிங்கிறதும் ஒன் தான். அதே மாதிரி ஈட்டா, ஈட்டாவோட பவர் சி, சிங்கிறதும் ஒன் தான். அப்போ எஃப் ஈக்குவல் டு கே வி ஆர் ஈட்டா அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு கே இன்டு ஈட்டா ஆர் பி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும்.